அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா நிகழ்வை புறக்கணிக்கக்கூடியவர்கள், இந்த நிகழ்வை எதிர்க்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் சகிப்புத்தன்மையற்றவர்கள், இவர்கள்லாம் வந்து செக்யூலர்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா இந்த நிகழ்வை ஏன் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து பாஜக தரப்பினர்களால் முன்வைக்கப்படுது. இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து கோயிலுக்கு போக மாட்டேன் தலை, நான் எங்கேயும் போய் சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கும் போக மாட்டேன், சர்ச்சுக்கும் போக மாட்டேன், மசூதிக்கும் போறது இல்லை. ஆனா என் கூட ஒருத்தர் வர்ற ஒருத்தர் கோயிலுக்கு போறேன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட நான் கூட போய் நிற்பேன். என் குடும்பத்துல பல பேரும் இருக்காங்க. இப்ப எங்க வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய மனைவி அவங்களுக்கான ஒரு கடவுளை வச்சிருப்பாங்க அந்த ஓரத்துல. இதனுடைய பொருள் வந்து அவங்க நம்புறாங்க, உண்மையாவே நம்புறாங்க, எனவே நான் அதை மதிக்கிறேன். எங்க ஊர்ல ஒரு கோயில் கட்டி இருக்காங்க, முனியசாமி கோயில்னு. அந்த கோயிலுக்கான இடத்துல பெரும்பகுதி வந்து நாங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்த இடம், அந்த கோயில்ல கூட என் பேரை எழுதி வச்சிருக்காங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா உன்னுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், அதனுடைய பொருள் என்னுடைய நம்பிக்கையை மோசடி செய்கிற வகையில் நீ வந்து ராமர் என்கிற பேரை மட்டும் சொல்லி கொண்டு, ஆனால் உன்னுடைய அரசியல் நோக்கத்துக்கு சரி, நாங்க செக்குலர், நாங்க ஏமாத்துறோம், இந்த நாலு சங்கராச்சாரியர்களும் என்ன அவங்களுக்கே நீங்க சர்டிபிகேட் கொடுப்பீங்களா? ஒருவேளை நாளைக்கு ராமர் வந்து எப்பா நீங்க செய்யறதெல்லாம் இது தப்புப்பான்னு சொன்னா ராமரையே இவங்க ஒதுக்கி வச்சோம். நீங்க அதுதான் அன்னபூரணி படம் வந்தது, நீங்க அதுல யாரு டிஃபைன் பண்றாங்கன்னு பாருங்க. இவங்க டிஃபைன் பண்றாங்க எப்படி, அன்னபூரணி படத்துல ஜெயங்கிங்கிற நடிகர் வந்து அவரு ஃபர்கானா நடிக்கிறாரு, அவர் ஒரு இதை சொல்றாரு, வால்மீகி ராமாயணத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகனை சொல்லி ராமரே புசித்திருக்கிறார். இன்னைக்கு கூட வயர்ல ஒரு டீட்டெயிலா ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு. இதுல ரெண்டு விஷயம் இன்வால்வ் சொல்லலாம். வால்மீகி தப்பா எழுதியிருக்காரு அல்லது பொய்யா எழுதியிருக்காருன்னு சொல்லணும். வால்மீகி உண்மையிலே எழுதியிருந்தார்னா ராமர் வந்து நான் வெஜிடேரியன் சொல்லணும். சரி, இது ரெண்டையும் வேற விதமாக பார்ப்போம். அப்போ வால்மீகி எழுதியதில் அவர் வந்து ராமர் மாமிசம் சாப்பிடுபவர் என்று எழுதிவிட்டார். இப்ப இடையில யாரோ ஒரு ஆள் வாராங்கல்ல, இப்ப நீங்க கம்பராமாயணத்தை சொன்னா கம்பருடைய இதுல எழுதினார்னு சொல்லலாம். எனவே இவங்க உண்மையில் இருக்கிற எல்லாத்தையும் இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிறாங்க, இவங்களுடைய கம்யூனல் அஜெண்டாவுக்கு தகுந்த மாதிரி. எனவே இது ராமர் கோயில் அல்ல, நான்கு சங்கராச்சாரியர்களும் சொல்லியிருப்பது ஒன்றுதான். இப்ப தமிழ்நாட்டுல ஆகம விதிப்படி கோயில்ல போக கூடாதுன்றாங்க, அவங்க என்ன கேக்குறாங்க, மோடியை வச்சு நீ எப்படி பண்ணுவாயின்னு கேக்குறாங்க. நம்பர் ஒன், நான் அதை ஏத்துக்கலைன்னு வச்சுக்கோங்க, சனாதனத்தினுடைய ஒரு வடிவம் தான் அது, என்ன இன்னார்தான் பண்ணணும்னு இருக்கு. ஆனா மூன்று பேரும் ஒரே துணையில் சொல்லி இருப்பது, ராமர் மீது எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, ஆனா இது ஒரு தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக இவங்க பயன்படுத்துறாங்க, எனவே நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. நீங்க ஏன் இப்போ அப்போசிஷன் பார்ட்டிஸும் சொல்றீங்க? ஆமா, நான் உண்மையிலே சொல்றேன், அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்பது ஒரு தீர்ப்பு தானே தவிர, நம்ம எல்லாம் மதிக்கிறோம், அதை புனிதம் என்று நம்ம ஏற்றுக்கொள்றோம், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பில் எந்த இடத்திலும் பாபர் மசூதி ஒரு கோயிலையோ அல்லது எந்த ஒரு வழிபாட்டு தலத்தையுமோ இடித்து விட்டு அந்த இடத்தில் கட்டப்பட்டது என்று சொல்லப்படவில்லை. அந்த பொய்யத்தான் இவங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, இப்படி நிறைய சொல்றாங்க, ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்றாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம், இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்ப்பை எழுதுகிறவர்கள் யார் இந்த தீர்ப்பை எழுதியது என்று அந்த தீர்ப்பிலேயே இல்லைங்க. இங்க வருங்காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னாரெல்லாம் விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்ப்பை எழுதியது யார் என்றே சொல்லல, யாருன்னு சொல்லலைன்னா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனவே இவர்கள் இவர்களுடைய அரசியல் தேவைகளுக்காக கடவுளை இழுப்பார்கள், மதத்தை இழுப்பார்கள், ஆன்மீகத்தை இழுப்பார்களே தவிர கடவுள் மீதோ ஆன்மீகத்தின் மீதோ இவர்களுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது. அவர்களை பணைய கைதிகளாக வைத்திருப்பதுதான் இவர்களுடைய இயல்பு. எனவே அவங்க எங்களை எதிர்கட்சிகளை பார்த்து எல்லாம் கேள்வி கேட்க வேண்டாம், சங்கராச்சாரியர்களை பார்த்து கேள்வி கேட்கட்டும். நீங்க வரல, எனவே நீங்க வந்து ஏன் இப்படி இருக்கீங்க, இது இந்து மத ஆன்டி ஹிந்துஸ்ன்னு சொல்லுவாங்களா, அவங்கள எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னு நீங்க தான் சொல்லணும். சரி, இப்ப சங்கராச்சாரியர்கள் சொன்ன அந்த காரணங்களை தாண்டி இப்ப சனாதனம் வகுத்திருக்கக்கூடிய படிநிலை, பிறப்பின் அடிப்படையில் இந்த படிநிலையில் இவர் வருகின்றார் என்ற அடிப்படையில மோடி இந்த ராமர் கோவில் திறப்பை முன்னின்று நடத்தக்கூடாது என்ற அடிப்படையில் தான் சங்கராச்சாரியர்கள் இதை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். இந்தியாவில் யாரை வச்சு திறந்தா சரியா இருக்கும், ஒரு கைம்பெண், ஒரு ஆதிவாசியோ, பட்டியல் இனத்தவரோ, பட்டியல் பழங்குடியினரோ, ஒரு பெண், அப்படி அப்படி மூன்றும் வருகிற ஒருவராக இருந்தால் அது பெர்ஃபெக்டா இருந்திருக்கும். எனவே வந்து என்னைய பொறுத்தளவுல நீங்க சொல்றது மாதிரி அவர் தான் திறக்கணும், இவர் தான் திறக்கணும் என்பதல்ல அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப தமிழ் மரபுல அப்படி இருக்கே,
ஒண்ணுமே கிடைக்காத போது வேடர்கள் வந்து கரிய கொண்டாந்து இது அவங்களுக்கு என்ன பிடித்தமா இருக்கோ அதை கொடுத்தா அதை சாப்பிட்ற கடவுளா தான் இருந்திருக்கு. எனவே பிரச்சனை வந்து சங்கராச்சாரியார்கள் சொல்ற அந்த மோடி திறக்கலாமா என்பது, ஒரு பிராமணர் இல்ல அதை திறக்க முடியுமா என்கிற கேள்வியை நாம ஏற்க வேண்டியதில்லை. ஆனா அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, மோடியே இதை கடந்த காலத்துல இப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஆர்எஸ்எஸ் என்பது ஜாதி, அதே போல இனம், மொழி, பாலினம், நிறம் இவற்றில் மேலானவர் தாழ்ந்தவர் என்பதை, அந்த மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு அமைப்பே தவிர, அதை நீங்க பீஸ் பீஸா பிரிச்சு பிரிச்சு பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா அதுதான் வந்துருக்கு. ஒரு சங்கராச்சாரியார் மட்டும் இதை சொல்லியிருக்காரு, ஆனா மீதி சங்கராச்சாரியார் எல்லாம் மீதி விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, நான் வேதமெல்லாம் படிச்சிருக்கேன், சங்கராச்சாரியார் சொன்னா அத தப்பா இருந்தா கூட கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொன்னார். இவங்கதான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு சங்கராச்சாரியார்கள் சொல்றதை இவங்க மீறுறாங்கன்னா, சங்கராச்சாரியார்கள் இல்ல, நாளைக்கு ராமர் வந்து அப்பா இது நல்ல நாள் இல்லப்பா நல்ல நாள்ல தரணும்னு சொன்னா, ராமரை தூக்கி ஓரமா வச்சுட்டு அவரை வந்து இதுக்கு சம்பந்தம் இல்லாதவர், இந்து மதத்துக்கு எதிரானவர் சொல்லிட்டு இவங்க திறந்துட்டு போவாங்களே தவிர, இவங்க வந்து ஏன்னா அது ஆன்மீகமும் இல்ல மதமும் கிடையாது, அது முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட், பொலிட்டிக்கல் ப்ராஜெக்டுக்கு இதை விட தள்ளி போக முடியாது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஜனவரி 22ல இருந்து மே 25 வரை தொடர்ச்சியாக இதை பண்றதுலாம் அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப கொண்டு போய் விபூதி கொடுக்கறது, அட்சதை கொடுக்கறது, இன்விடேஷன் கொடுக்கறது, யாரும் வராதேன்னு சொல்ல வேண்டியது, ஆனா எல்லாரும் வாங்கன்னு ஒரு இன்விடேஷன் கொடுக்க வேண்டியது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எனவே இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட். இதுல சனாதனத்தை சங்கராச்சாரியார்கள் சொல்வதை நம்ம ஏற்கல, ஆனா இவங்களும் அதைத்தான் சொல்றவங்க. இவங்களுக்கு அதுல நம்பிக்கையே கிடையாது. அவங்களுடைய மேலாண்மையை நிலைநிறுத்துவதற்காக ஆர்எஸ்எஸ் ப்ராஜெக்ட்ங்கிறதுனால அவங்க சனாதனத்தை தூக்கி பிடிப்பதாக சொல்லுவாங்க. அவங்க சனாதனத்தின் காவலர்களும் கிடையாது, இந்து மதத்தின் காவலர்களும் கிடையாது, தெய்வ பக்தர்களும் கிடையாது, முழுக்க முழுக்க நீங்க மதத்தை வியாபாரம் செய்கிற ராமரை பணைய கைதியாக வைத்து எனக்கு ஓட்டு போடுன்னு அச்சுறுத்துகிற ஒரு கும்பல் என்பதற்கு மேல் அதுல எது இல்லை. உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தார்ல, அதை இவர்கள் எதிர்த்தார்கள். அப்ப சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு அவர் சொல்லுவதற்கான காரணம் இதுதான், பிறப்பின் அடிப்படையில் யார் எதை செய்ய வேண்டும் அப்படின்னு வகுக்கக்கூடிய அந்த விதியைத்தான் நான் எதிர்க்கிறேன், அந்த வகையில் மோடிக்கும் ஆதரவாகத்தான் நான் கருத்து தெரிவித்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொன்ன கருத்தை புரிந்து கொள்ளலாம். கரெக்டு தான். அதுல என்ன இருக்கு, நீ ஜாதி பேதம் பார்க்காமல் எல்லாரையும் நீ சமமா நடத்தணும், ஆண் பெண் என்று பார்க்காமல் எல்லாத்தையும் சமமா நடத்தணும் என்பதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். சனாதனம் இதுக்கெல்லாம் எதிரானது தானே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப ஈஸியா, இல்லங்க சனாதனம்னா நீங்க இங்கிருந்து பாக்காதீங்க, அங்கிருந்து பாக்காதீங்க, அப்படி பாருங்க இப்படி பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். சில நேரத்துல மாறாதுன்னு சொல்லுவாங்க, சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அது மாறிக்கிட்டே இருக்குங்க, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, சனாதனம் நிலைநிறுத்தப்பட்டால் மோடி அந்த கோயிலுக்குள்ள நுழைய முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா மோடிக்கு சனாதனத்தின் மீதும் நம்பிக்கை கிடையாது, மதத்தின் மீதும் நம்பிக்கை கிடையாது, கடவுள் மீதும் நம்பிக்கை கிடையாது, நல்லா வியாபாரம் ஆகிற பொருள் என்று அவர் கருதுகிறார், எனவே அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். எனவே மோடிக்கே தெரியும் சனாதனம் இருந்தால் தான் இதையெல்லாம் செய்ய முடியாது என்பது அவருக்கு தெரியாதா என்ன. எனவே இது அடிப்படையில் அது வந்து திரௌபதி முர்முவா இருக்கலாம், அல்லது ராம்நாத் கோவிந்தா இருக்கலாம், அல்லது நரேந்திர மோடியா இருக்கலாம், நீங்க நின்ற நெடும் காலமாக ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தின் காரணமாகத்தான் அவர்கள் இருக்கிறார். ஒருவேளை திரௌபதி முர்மு கொஞ்ச காலத்துக்கு முன்னால இருந்த சதி இருந்ததுன்னா அது அப்பர் காஸ்ட்லதான் நிலவுச்சுங்கிறது வேற விஷயம். ஆனா அதை வரித்து கொண்டால் தன்னை மேலாக்கம் செய்து கொள்வதுன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா. ஒரு பெண் வந்து கணவன் இறந்துட்டா உடன்கட்டை ஏறி இருப்பாங்கன்னு தானே இருக்கும். எனவே மோடி இந்த இடத்துக்கு வந்தது கூட இந்தியா முழுவதும் நடந்த போராட்டத்தின் ஒரு பகுதி என்றுதான் பார்க்கணும். இன்னைக்கு அவருக்கும் சேர்த்தான குரலாகத்தான் அதை பார்க்கணும். நீங்க உள்ள போன யாராவது ஒருத்தர் பரவாயில்ல, உண்மையிலேயே ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், அல்லது சனாதனம் வந்து ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிறது, எனவே அதில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க சொல்லணும், அவங்க எல்லாம் நடத்தின போராட்டத்தின் காரணமாகத்தான் அந்த தோளின் மீதுதான் நரேந்திர மோடி ஏறி நிற்கிறார். எனவே அதுல ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை.